ஹாய் எவ்ரிபடி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கபாலி படத்துடைய டீசருக்கு யூடியூப் நிறுவனமே வீட்டுக்கு வந்து பாராட்டியிருக்காங்க தானு சாரை. அப்படின்ற தகவலை இப்போ தானு சார் அவர்கள் பேசி அந்த வீடியோ வைரல் ஆகிட்டுருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பொறுத்த முடியாதா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. சூப்பர் ஸ்டாருடைய கபாலி படம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்வலையை உண்டாக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 3 நாளில் 320 கோடி வசூல் பண்ணதாகவே தானு சார் அதிரடியாக அறிவித்தாங்க. ஆனால் இங்கே இருக்கிற கோல்டு காயின் கூட்டமும் இந்த ட்ராக்கர் புரோக்கர்ஸும் அதை யாருமே காமிக்கவில்லை, யாருமே அதை பற்றி பேசவே இல்லை. ஏன் அப்படின்னாக்கா, தலைவர் மேலே இருக்கிற அந்த வன்மத்தை வாரி தெளிச்சிருந்தாங்க கபாலி படத்துக்கு. தலைவரை பற்றி தப்பாக பேசின வாயை கூட நெருப்புடா நெருங்கிடான் அப்படி ஒலிக்காத இடமே இல்லை, வாசிக்காத வாயே இல்லை அப்படின்னு சொல்லலாம். சின்னவர்கள் முதல் பெரியவங்க வரையும் வந்துட்டேன்னு சொல்லு, நான் வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு தெரிக்க விட்ட அந்த வசனங்களும் எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்துடைய வசூல் பார்த்தீங்கன்னா 670 கோடி அப்படின்னு சொன்ன தானு சார் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னாக்கா 1000 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிச்சு அப்படின்ற தகவலையும் சொன்னார். ஆனால் இங்கே இருக்கிற ட்ராக்கர்ஸுகளோ இங்கே இருக்கிற ஊடகங்களோ அதை பெரிதுபடுத்தவில்லை, அது ஏன்னு தெரியல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா கமலாண்டிகளும் காக்கா கூட்டங்களும் குவிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா, இந்த கோல்டு காயின் ட்ராக்கர்ஸ்களும் இந்த கபாலி படத்தை லிஸ்ட்லேயே சேர்க்கறது இல்லை, ஏன் அப்படின்னு தெரியல. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய இந்த கபாலி படம் எவ்வளோ மாபெரும் சாதனை படைச்சது, இன்றைக்கி எல்லோரும் வியூஸுக்கு வடை சுட்டுட்டு இருக்காங்க, அதுக்கு முன் உதாரணம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அவர் தான் அந்த வியூஸே கண்டுபிடிச்சவர் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி அந்த வியூஸுக்கு அடிதடி நடக்குதுன்னா அதுக்கு முதல் ட்ரெண்ட் செட்டர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். கபாலி படத்துடைய அந்த டீசர் யூடியூப் சொல்லக்குள்ள என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆசியாவிலேயே முதல் இடத்தை பிடித்தது அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாங்க, உலகத்திலேயே 2வது இடத்தை பிடித்தது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம். இங்கே இருக்கிறவங்க இங்கே குண்டசட்டியில் குதிரை ஓத்திக்கிட்டு தமிழ் நடிகர்கள் மத்தியில் இவங்க நம்ம தலைவரை கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் உலக லெவலில் போயிட்டார் அப்படின்றத இவங்க கோமாவிலேருந்து எப்போ வெளியே வர்றாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வரும். இப்போ கூட பார்த்திங்கன்னா கமலஹாசனுடைய விக்ரம் படம் எந்திரன் படத்துடைய கலெக்ஷனே தாண்டலைங்க. உண்மையை அப்பட்டமாக பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா உண்மை என்னென்னா, யாரும் மறைக்க முடியாது, நம்மளுடைய புக்மை ஷோ அவங்க அதிரடியாக அறிவிச்சிட்டாங்க, 3.8 மில்லியன் டிக்கெட் தான் விற்றுருக்கு இப்போது நம்மளுடைய விக்ரம் படத்துக்கு, ஓகேங்களா. தலைவருடைய ஜெயிலர் படத்துக்கு 10 மில்லியனை தாண்டியிருக்கு. ஆனால் அதுக்கு எவ்வளோ வசூல் சொல்கிறாங்கன்னா 650 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த வகையில் நாயே எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. இது பார்த்திங்கன்னா 3.8 மில்லியன் டிக்கெட் விற்றதுக்கு 400 கோடி சொல்கிறாங்க. அப்போனா 3 மடங்கு அதிகமாக சொல்லணுமே. இப்போ 400 × 400, 4 × 3, 3×12 அப்போது 1200 கோடி வசூல் பண்ணிட்டுருக்குங்க உங்கள் கணக்குப்படி. இப்போது நீங்கள் அப்போ பொய் தானே சொல்லியிருக்கீங்க. அப்போது விக்ரம் பார்த்திங்கன்னா 200 கோடியிலேருந்து 250 கோடி தான் வசூல் பண்ணிச்சு அப்படின்றத நான் சொல்லலைங்க, கமலஹாசனே சொல்லியிருந்தார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கபாலி படம் 1000 கோடி அப்படின்றத நம்ம தானு சார் ப்ரொடியூசரே அறிவிச்சிட்டார். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன எவிடன்ஸ் வேணும், ஓகேங்களா. முதல் படம் தமிழ் படம், 1000 கோடிக்கு மேலே வசூல் பண்ண தமிழ் படம் கபாலி, ஓகே. நம்ம அதை மட்டும் ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா இந்த கோல்டு காயின் ட்ராக்கர்ஸ் மாமாக்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்க தேவையில்லை. நம்மளுடைய ப்ரொடியூசர் என்ன சொன்னாரோ அதையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜெயிலர் படம் 1200 கோடி வசூல் பண்ணியிருக்கு. இது வந்து விக்ரம் கணக்குப்படி. ஏன்னா விக்ரம் பார்த்தீங்கன்னாக்கா 3.8 மில்லியன் டிக்கெட் தான் விற்றுருக்கு புக்மை ஷோவில், அதுக்கு 400 கோடி சொல்கிறீங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் 10 மில்லியனை பெற்றிருக்கு. உண்மையை சொல்லுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.